அன்பான நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மற்றொரு காணொலியின் ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. மிக நீண்ட கால இடைவேளைக்கு பிறகு நான் திரையில் உங்களை சந்திக்கின்றேன். இது மிகவும் முக்கியமான ஒரு காணொலி, முழுமையாக பார்வையிடுவதற்கு மறவாதீர்கள். அது என்ன? குடிக்கும் தண்ணீரையும் இழக்கப் போகும் இலங்கை என்று குறிப்பிட்டிருக்கிறீர்களே என்பது உங்களுடைய கேள்வி. அதற்கான பதில்தான் இந்த காணொலி. ஆம் நண்பர்களே, இந்தியா இலங்கை என்பது மிக நீண்ட கால அயலவர்கள், அதனை தாண்டி நட்புறவு பேணுகின்ற நாடுகள், அதனை தாண்டி சகோதரர்கள் போன்ற உறவை கொண்டிருக்கக்கூடியவர்கள். அரசியல் ரீதியாகவும் சரி, இதர சமூகவியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி. ஆனால் அவ்வப்போது ஆட்சி மாற்றங்கள் இடம்பெறும் இல்லையா? இதன் போது ஏற்படுகின்ற கொள்கை மாற்றங்கள் தான் அந்த இரண்டு நாடுகளினுடைய இருப்பையும் தீர்மானிக்கும். அண்மையில் இலங்கை அதல பாதாளத்தில் வீழ்ந்து கொஞ்சம் மீண்டெழுந்து கொண்டு இப்போது ஒரு சரி கோட்டிலே வந்து கொண்டிருக்கிறது மெதுவெதுவாக என்பதுதான் எல்லோருடைய எண்ணமும். அந்த வருகையின் பின்னால் இருக்கக்கூடிய சில சதிகள், சில மாயைகள், இவைகள் இப்போதுதான் உடை தெரியப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதுதான் எல்லோருக்கும் வெளிச்சமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். இதில் இந்திய இலங்கை உறவு என்பதும் சில போது போலியாக இருக்கிறதோ என்று என்ன தோன்றும் அளவுக்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காய் நகர்த்தல்கள், பொதுவாகவே அரசியல் காய் நகர்த்தல்கள் பேசுகின்றன. அதனை தான் இப்போது பார்க்க போகிறோம். அதாவது இலங்கைக்கு, அதாவது மோடியின் செக் என்ற தலைப்பில் நீங்கள் அதனை இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று மோடியினுடைய பணக்காசோலை, மணி செக் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மோடியினுடைய செக் மேட் என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக என்னுடைய காணொலிகளில் ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்துவதில்லை, நான் இந்த பெயர் சொற்களை குறிப்பிட்டாக வேண்டும் என்று நான் குறிப்பிட்டேன். சரி, விடயத்திற்கு வருவோம். இலங்கையினுடைய அரசியலிலே மிகவுமே ஒரு மாற்று பொருளாக குடிக்கக்கூடிய தண்ணீர், இலங்கையினுடைய பல்வேறு பிரதேசங்கள் நீரேந்து பிரதேசங்கள், அதற்கு நீருக்கு குடிநீருக்கு எந்த பஞ்சமுமே கிடையாது. மலைநாட்டிலிருந்து ஊற்றெடுக்கின்ற நீர் கடலை சங்கமிக்கின்ற போது நாட்டினுடைய அனைத்து பகுதி மக்களுக்கும் சுத்தமான குடிநீரை கொடுத்துவிட்டு தான் சென்று கடலில் சங்கமிக்கும். கடலில் சங்கமிக்கின்ற அந்த நீர் நமது வீடுகளுக்கு வந்து சேரும். சில இடங்களில் கால்சியம் அதிகமாக இருக்கும், சில இடங்களில் வேறுதாக இருக்கும். என்றாலும் இலங்கையினுடைய குடிநீர் குடிப்பதற்கு வந்தது இயற்கையாகவே. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இலங்கையையும் இன்னும் ஒரு போபாலாக மாற்றும் ஒரு சதியை மேற்கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய தற்போதைய அரசாங்கம். போபால் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கை தொழிற்சாலைகளினுடைய விரிவாக்கம் காரணமாக உயிர்களை இழக்கச் செய்வதற்காக மாற்றப்பட்ட ஒரு பூகோளவியல் மாற்றமான அந்த திட்டம், போபால் என்ற பெயர் அடிக்கடி அந்த காலங்களில் உச்சரிக்கப்பட்டது. போபால் பற்றி இந்தியர்களுக்கு தெரியும், இளைஞர்களில் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. அது பற்றி கொஞ்சம் விரிவாக தேடிக்கொள்ளுங்கள். அதை பற்றி பேசுவது இந்த காணொலியின் நோக்கம் அல்ல. ஆனால் அதை போன்ற மற்றும் ஒரு நிலைமையை இலங்கையில் உருவாக்குவதற்கு பின்னணியிலே இந்திய அரசாங்கத்தினுடைய தற்போதைய தலைமை, இலங்கையினுடைய தற்போதைய தலைமையோடு கை கோர்த்திருக்கிறது என்பதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு விடயமாக இருக்கு. இலங்கையினுடைய ஜனாதிபதி திறமையானவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இலங்கை வங்குரோத்து நிலையில் இருந்த போது, செய்வதறியாது இருந்த போது, திக்குமுக்காடி கொண்டிருந்த போது உடன் வந்து கை கொடுத்தது இந்தியா. அதில் இரண்டு வகையான உதவிகள் கிடைத்தன. ஒன்று கடன் ரீதியான உதவி, அடுத்து நட்பு ரீதியான அன்பான அல்லது உதவியான உதவி. தமிழக முதல்வர் உதவியது எல்லாம் மனிதநேயமிக்க உதவிகள், அதில் எந்த அரசியல் லாபம் ஈட்டலும் கிடையாது. காரணம், தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் எந்த நேரடி கொடுக்கல் வாங்கலும் இடம்பெறப் போவதில்லையே. ஆகவே அவர்கள் உதவியது மனிதாபிமான ரீதியை. ஆனால் இந்திய அரசாங்கம் மத்தியிலே இருக்கக்கூடியது, அது உதவியது சில காய் நகர்த்தல்களுக்காகத்தான் என்பது அப்போது புரியாவிட்டாலும் இப்போது புரிகிறது. காரணம், இந்தியாவினுடைய கை தொழிற்சாலைகளை இலங்கையிலே நிறுவக்கூடிய ஒரு திட்டத்தை, இன்கிரெடிபிள் இந்தியா திட்டத்தினோடு இணைத்து மேற்கொள்வதற்கு இப்போது இந்திய அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது இலங்கையிலே இருக்கக்கூடிய சுத்தமான குடிநீரை இப்போது இலங்கை மக்களுக்கு இல்லாமல் செய்வதுதான் இதனுடைய மறைமுக திட்டம். அதாவது வேண்டுமென்றே அதனை செய்வது கிடையாது, கை தொழிற்சாலைகளை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து நீரேந்து பிரதேசங்களை மையப்படுத்தி இந்த கை தொழிற்சாலைகளை அவர்கள் நிறுவுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவைகள் நீரேந்து பிரதேசத்தை மையமாக கொள்ளும் பட்சத்திலே நீரேந்து பிரதேசங்களுடைய தன்மை இழக்கப்படும், இலங்கை மக்களினுடைய குடிநீர் பிரச்சனை தலை தூக்க ஆரம்பித்துவிடும், இல்லாத ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தப்பட்டுவிடும். இதனால்தான் ஆரம்பத்திலே சொன்னேன், மோடியின் செக் என்று
கைத்தொழிற்சாலைகளை நிறுவுவதற்காகவும் தங்களுடைய முதலீட்டு நடவடிக்கைகள் மூலமாக தங்களுடைய லாபகரமான ஈட்டலை பெற்றுக் கொள்வதற்காகவும் தான் அன்று இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு உதவியதா என்ற கேள்வியை இப்போது எழுப்ப வேண்டி ஏற்பட்டிருக்கிறது. இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு என்றால், இலங்கையினுடைய ஜனாதிபதி அண்மையில் இன்கிரெடிபிள் இந்தியா பற்றி ஒரு தெளிவான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இன்கிரெடிபிள் இந்தியா குழுவினரோடு இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடலின் பிறகு அவர்கள் தெரிவித்திருந்தார்கள், அதாவது இலங்கையிலே கைத்தொழிற்சாலைகளை நிறுவுவதற்கான இந்திய அரசாங்கத்தின் திட்டத்திற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் இலங்கையினுடைய பொருளாதார மேம்படுத்தலுக்கான திட்டங்களாக அவற்றையோடு இணைந்து செயலாற்றுவதற்கும் தாம் தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த செய்தி இந்த செய்தியை உண்மைப்படுத்துகிறது. உண்மையை தாண்டி இதனை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு அனுகூலத்தை கொடுக்கிறது. பாருங்கள், இந்தியாவினுடைய நட்பு என்பது ஆட்சி மாறினாலும் மக்களினுடைய மனதில் மாறாது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த காய் நகர்த்தலை செய்வதனூடாக அன்று காசு கொடுத்து உதவியது இதற்காகத்தானா என்ற கேள்வி எழுகிறது. இயற்கை வளங்கள் கொழுக்கின்ற இலங்கையிலிருந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய தண்ணீரை என்பது, அதாவது எந்த உணவுமே இல்லாமல் பட்டினியால் இருந்தால் கூட ஒரு குவளை தண்ணீரை கொடுத்து பசியாறலாம் என்ற நிலை இலங்கை மக்களுக்கு எப்போதுமே இருக்கும். அதுவும் இல்லாமல் போய்விட்டால் இலங்கையினுடைய நிலை பெரு கேள்விக்குறிதான். இலங்கை என்பது பொருளாதார, பூகோள, சமூகவியல் ரீதியாக முக்கியத்துவமான அமைவிடத்தை கொண்டது. அதனுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள பல்வேறு காலகட்டத்தில் அவ்வப்போது போட்டிகள் வந்தன. அவற்றை தகர்த்து எரிந்து முன் செல்கின்ற இலங்கைக்கு இது போன்ற கயிறுகள் மூலம் மூக்கை கட்டிப்பிடித்துக் கொள்வது என்பது பொருத்தமானதாக தென்படவில்லை. இளைஞர்களாக எப்படி இதை பார்க்கிறார்கள் என்றால், இது போன்ற தகவல்கள் அவர்களை வந்து சேர்வது கொஞ்சம் ஏதோ ஒரு வேலை ஆரம்பிக்கப்பட்டதன் பிறகுதான், அப்போது காலம் கடந்து விட்டது என்றுதான். காலம் கடந்த ஞானம் பிறந்து எந்த பலனும் ஏற்பட போவதில்லை. போபால் எவ்வளவு மனித உயிர்களை காவு கொள்வதற்கான திட்டமாக இருந்ததோ அதனை ஒத்த ஒரு திட்டமாகத்தான் இது வரப்போகிறது. குடிநீர் போத்தல்கள் அடைத்துத்தான் வெளியே கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் குடிநீரினுடைய இழப்பு என்பது இப்போது புரியாது, அப்போது புரியும், ஆனால் பலன் ஏற்படாது. இந்தியா மேலும் பல, ஏனென்றால் இலங்கையில் இப்போது ஜனாதிபதி தேர்தல் வரப்போகிறது 2024 தேர்தல் வருடமாக இருக்கிறது. இலங்கை மக்களுக்கு ஒரு காட்சிப்படுத்தலையும் இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டியிருக்கிறது. என்ன என்றால், இலங்கை மக்களுக்காக இவ்வளவு நல்ல திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வருகிறோம் என்ற ஒரு திட்டத்தையும் அவர்களுக்கு விரைவிலே காட்ட வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த திட்டத்தை செயலுறுப்படுத்தினால் அதற்கான பதில் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், ஆனால் மக்களுக்கு தண்ணீர் மட்டும் கிடைக்காது. சுற்றுலா தலங்களுக்கு அவர்கள் அங்கிருந்து இங்கு வருகை தந்து சுற்றுலா திட்டங்களுக்கும் அவர்களுடைய திட்டங்களோடு இணைத்து செயல்படுகின்ற, குறிப்பாக 13 இல் 23 நினைக்கிறேன் குறிப்பிட்ட இடங்கள், அவைகளிலும் ஒரு திட்டம் இருக்கிறது. ஆகவே இந்த திட்டம் நல்ல திட்டம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது அவர்கள் கைத்தொழிற்சாலை ஆரம்பிப்பது கூட இந்த தண்ணீரை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் கிடையாது, அப்படி எந்த திட்டமும் கிடையாது. ஆனால் அது உருவாக்கப்பட்டால் தண்ணீர் பாதிக்கப்படும். இலங்கையினுடைய வளர்ச்சிக்கு தொழிற்சாலைகள் அவசியம்தான், ஆனால் அதனை வறண்ட பிரதேசங்களில் கூட அவர்களுக்கு பாவித்துக் கொள்ளலாம். அதற்கு அவர்கள் காரணிகளை தெரிவிக்கலாம். இவங்களுடைய மூலதன கொள்வனவாக இருக்கட்டும், மூலதன கொள்வனவில் இருக்கக்கூடிய மார்க்கங்களாக இருக்கட்டும், அவை அண்மித்திருப்பது அந்தந்த பிரதேசங்களில் தானே என்றெல்லாம் சொல்லலாம், அது உண்மை. ஆனால் இலங்கையினுடைய இந்த நீர் பேண்தகு தன்மை இல்லாமல் போய்விட்டால் சந்திரனில் போய் குடியமர்ந்தது போன்றாகிவிடும், அதாவது பாலைவனத்தில் போய் படுக்கையை விரித்தது போன்றாகிவிடும், அதாவது எதுவுமே இல்லாத இடத்தில் போய் எல்லாம் இருக்கிறது என்பது பேசுவது போன்றாகிவிடும். இது கூடாது. இலங்கை மக்கள், இலங்கையினுடைய அமைவிடம், இலங்கையினுடைய பேந்தகுதன்மை, இலங்கையினுடைய பேந்தகுதன்மையினூடான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி சிந்திக்க வேண்டும். எனவே இலங்கையினுடைய அரசாங்கம் நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கொண்டு வருகின்ற திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்களாக இருக்க வேண்டுமே தவிர மக்கள் வாழ்விடங்களை அழித்தொழிக்கும் திட்டங்களாக இருக்கவும் கூடாது. அது பற்றியும் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது ஒரு விமர்சனம் கிடையாது, ஒரு விழிப்பூட்டல் மாத்திரம்தான். மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம்.